இனி எல்லாமே ஆரம்பிச்சிட்டீங்களா? 26 அடுத்தது என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல. இன்னைக்கு தான் வந்திருக்கேன் கமலாலயத்தில், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்காக 1.5 வருஷம் கழிச்சு நான் வந்து கமலாலயத்துக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அந்த தேசிய கொடி ஏற்றும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அண்ணாமலைஜி ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் இன்னைக்கு பார்த்தேன், அதுவும் கமலாலயத்தில். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாரும் சந்திக்கும் போது. ஐயோ, எனக்கு சத்தியமா தெரியல, நான் ரிசைன் பண்ணிருக்கேன். நீங்க ரிசைன் பண்ணுங்கன்னு யாருமே என்கிட்ட சொல்லல. ஆனா ரெசிக்னேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா NCW அந்த பொசிஷன்ல இருக்கும்போது என்னால வேலை செய்ய முடியல. ஸோ அதனால்தான் நான் அப்போவே வந்து நட்டாஜி கிட்டையும் சந்தோஷி கிட்டையும் அண்ட் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நான் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நட்டாஜி சந்தோஷி நேராக பார்த்து நான் பேசினேன். அப்போவே சொன்னேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போன மாதம் நான் போய் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். சரி, இப்போ கொடுங்கன்னா சொன்னாங்க. ஸோ நான் போன மாதம் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். நேற்று தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 1 மாதம் கழிச்சு தான் அவங்களே ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எது இல்லையே, அவங்களுக்கு தெரியும். நான் ராஜினாமா பண்ண போறேன், நான் தெரியும். ஏன்னா ராஜினாமா கடிதம் கொடுக்கும் போது நான் சொல்லி தானே கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது. பயம், ஒரு கட்சி சார்பாக பேச முடியாத அளவுக்கு நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன். இப்போ கட்சி சார்பாக பேசும்போது எவ்வளோ பேசுவேன், அந்த பயம் கொஞ்சம் நல்லது. அந்த பயம் இருக்கட்டும், என் பேர் பார்த்தாலே கொஞ்சம் நடுங்குறாங்கல்ல, அந்த பயம் நல்லது அவங்களுக்கு. நான் சிம்பிளான விஷயம் சொல்கிறேன், மடியில் கணம் இருந்தால் தான் அந்த பயம் இருக்கும். மடியில் எவ்வளோ கணம் இருக்குது அதை திமுக காரங்களுக்கு தெரியும். அந்த பயத்தில் தான் பேசிகிட்ருக்காங்க. பேசிட்டோம், இதுக்கப்புறம் தான் விளையாட்டு ஆரம்பிக்க போகுது.